வணக்கம் நண்பர்களே, புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். பர்மாவில் எம்ஜிஆர் தங்கள் பிள்ளை 6-7 வருடங்களாக நடித்தும் சம்பளம் ஏற்றித்தராமல் இருக்கிறாரே சச்சிதானந்தம் பிள்ளை என நினைத்த சத்யபாமா அவரை நேரில் சந்தித்து, ஐயா, என் பிள்ளைகள் உங்கள் நாடக கம்பெனியில் பல ஆண்டுகளாக பணியாற்றுகிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி, ஒழுக்கம், நாடக பயிற்சி, நல் உணவு கொடுத்து ஆளாக்கினீர்கள். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் என்றார். அம்மா, எனது வருவாய்க்கு மேல் செலவு செய்கின்றேன். குறைந்த சம்பளம் என்றாலும் எல்லோருக்கும் வழங்குகின்றேன். தங்கள் பிள்ளைகள் இருவருமே அருமையான நடிகர்கள். அதிலும் ராமச்சந்திரன் சிறந்த நடிகராகும். திறமையும் தகுதியும் படைத்தவன். தாங்கள் நினைப்பது போல என்னால் சம்பளம் கொடுக்க இயலாது. என்னை விட அதிக சம்பளத்தை கொடுக்கும் வேறு கம்பெனி இருந்தால் அவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும் என்று சந்தானம் பிள்ளை கூற, சத்யபாமா தன் இறை பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்தை நினைத்து அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்தார். கந்தசாமி முதலியார் என்பவர் தனியே நாடக குழு நடத்தி வந்தார். தமிழின் சிறந்த நாடகங்களை நடத்தி மக்களை மகிழ்வித்து வந்தார் அந்த நற்குண நாயகர். அப்போது அவர் சென்னையில் நாடகம் நடத்தி வந்தார். தன் பிள்ளைகளை சத்யபாமா சென்னைக்கு அழைத்து சென்றார். கந்தசாமி முதலியாரை சந்தித்து தன் பிள்ளைகளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கந்தசாமி முதலியார் சகோதரர்களின் நாடக நடிப்பு திறமையை ஏற்கனவே அறிந்து இருந்ததால் இருவரையும் அன்புடன் வரவேற்றார். தங்கள் பிள்ளைகளை சென்னையில் விட்டுவிட்டு கும்பகோணம் திரும்பினார் தாய் சத்யபாமா. அங்கு தன்னோடு பாய்ஸ் கம்பெனியில் நடித்த புகழ்பெற்ற பியு சின்னப்பா, வெங்கடேசன், சாமிநாதன், சந்தான கிருஷ்ணன் போன்றோர் இருப்பதைக் கண்டு இருவரும் மகிழ்ந்தனர். முதலில் சிங்கப்பூரில்தான் நாடகம் நடப்பதாக இருந்தது. பின்னர் பர்மாவின் தலைநகரான ரங்கூனுக்கு சென்று நாடகம் நடத்த முடிவு செய்தார் கந்தசாமி முதலியார். நாடக குழுவின் நிர்வாகத்தை கவனித்தவர் எம் கே ராதா, எம்ஜிஆர் அவர்களின் வழிகாட்டி. புகழ்பெற்ற நாடக மற்றும் திரைப்பட நடிகர் கந்தசாமியின் மகன் எம்ஜிஆரால் மதித்து போற்றப்பட்டவர். கப்பலில் செல்லும்போது எம்ஜிஆருக்கு குமட்டலும் வாந்தியும் ஏற்பட எம் கே ராதா அவர்கள் புரட்சித்தலைவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஊட்டி மருந்துகள் கொடுத்து சுகமாக்கினார். தன்னை மிகவும் பாசத்தோடு பார்த்து கொள்ளும் எம் கே ராதா மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு. அவருக்கு இது முதல் கப்பல் பயணம். 7 நாட்கள் கடல் பயணம். ரங்கூன் பர்மா தமிழர்கள் நாடக குழுவினரை அன்போடு வரவேற்றனர். பெரிய செல்வந்தரான ஹரிகிருஷ்ண பிள்ளை ரங்கூனின் நீதிபதியாக பணியாற்றுகிறவர். நல்ல குணம் கொண்டவர். நாடக ஆர்வலர். சொந்தமாய் நாடக கொட்டை நடத்தி சொந்தமாக நாடக கொட்டை வைத்திருக்கிறார். அவ்வப்போது நாடகங்களை நடத்துவார். அங்கு 15 நாட்கள் நாடகம் பெரும் வரவேற்புடன் நடந்தது. எம்ஜிஆரின் நடிப்புக்கு மக்கள் கைத்தட்டி ஆதரவு அளித்து மகிழ்ந்தனர். சீனர்களும் தமிழர்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதைக் கண்டு எம்ஜிஆர் மனம் மகிழ்ந்தார். 15 நாட்களுக்கு பின்னர் தாயகம் திரும்பிய எம்ஜிஆர் கை நிறைய பணத்துடன் கும்பகோணம் சென்று தாயின் கையில் அவ்வளவு பணத்தையும் கொடுத்து அவரின் காலடியில் விழுந்து வணங்கினார். மீண்டும் பாய்ஸ் கம்பெனியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தாயகம் திரும்பியதும் தாயை பார்த்துவிட்டு கந்தசாமி முதலியாரிடம் எம்ஜிஆரும் சக்கரவாணியும் சென்றனர். பாய்ஸ் கம்பெனி உரிமையாளர் மறுபடியும் எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் தன் கம்பெனியில் சேரும்படி கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆரின் நடிப்பு அப்போது மக்களிடம் வரவேற்பு இருந்ததை உணர்ந்துதான் சந்தானம் பிள்ளை அவர்களை தன் கம்பெனிக்கு வந்து சேரும்படி வேண்டினார். மேலும் தங்களின் நாடக ஆசிரியர்
கந்தசாமி முதலியாரும் பாய்ஸ் கம்பெனியில் சேர்வதை அறிந்த சகோதரர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். பியு சின்னப்பாவும் அங்கு வந்து சேர எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி. கந்தசாமி முதலியார் நல்ல முறையில் நடிப்பு சொல்லிக் கொடுக்க அவர் சொல்லிக் கொடுக்கும் முறையில் நடித்து அவரிடம் நல்ல பெயரை வாங்கினார். பியு சின்னப்பாவும் எம்ஜிஆருக்கு நல்ல நல்ல பாத்திரங்களை அதிக வசனமும் அதிக நடிப்புக்கு வாய்ப்பு அமையும்படியும் பார்த்து உரிமையாளரிடம் கேட்டு வாங்கி கொடுத்தார். இதனால் அவர் மேல் அதிக மதிப்பு வைத்தார். எல்லா காலத்திலும் மனிதருக்கு மனிதர்கள் எதிரிகளாக சிலர் இருந்து வந்தனர். எம்ஜிஆர் சக்கரபாணியின் பெரும் வளர்ச்சியை பிடிக்காத சிலர் நாடக கம்பெனியில் இருந்தனர். குறிப்பாக எம்ஜிஆரை புகழ்ந்து பேசும் சின்னப்பாவின் மேல் சிலர் கடுப்பாக இருந்தனர். ராஜேந்திரன் நாடகத்தில் எம்ஜிஆருக்கு லட்சுமி என்ற பெண் வேடம் கிடைக்க சிபாரிசு செய்தார் சின்னப்பா. நடிக்க பயிற்சி ஆசிரியரான தன் சொல்லை கேட்காமல் உரிமையாளர் சின்னப்பா பேச்சை கேட்டு நடக்கிறாரே என்று பொறுமினார் காளி என் ரத்தினம். எம்ஜிஆருக்கு சிபாரிசு செய்யும் சின்னப்பா மீது கடும் கோபமாயிருந்தார் ரத்னம். நேற்று வந்த எம்ஜிஆருக்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் தனக்கு இல்லையே என்று ஆதங்கப்பட்டார். தன் மீது வீணாய் கோபப்படும் ரத்னத்தை மதித்து போற்றினார் எம்ஜிஆர். எவர் மீதும் கோபப்பட்டதே இல்லை. சின்னப்பாவும் சக்கரபாணியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். சின்னப்பாவை ஓரம் கட்ட நினைத்த ரத்தினம் ராஜேந்திரன் நாடகத்தில் ரங்கநாதன் வேடத்தில் நடிக்கையில் குரல் இனிமை போய்விட்டதாக புகார் கூறி வேறு ஒருவரை மேடை ஏற்றியதால் சின்னப்பா கடுப்பாகி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி பிறகு திரும்பி வரவே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் மேல் வைத்த பாசம். சின்னப்பா சென்றபோது கம்பெனி நகைகளையும் எடுத்து கொண்டு போய்விட்டார். அவர் கம்பெனியை விட்டு சென்றதற்கு காரணம் சக்கரபாணியின் தூண்டுதல்தான் என்று அவர் மேல் குற்றம் சுமத்தினார் காளி என் ரத்தினம். நாடக ஆசிரியர் பிரம்புடன் சக்கரபாணியின் இருப்பிடத்திற்கு சென்று அவரை பார்த்து கோபமாக, சின்னப்பா நகைகளை களவாடி சென்றதற்கு நீயும் ஒரு காரணம் என்று கத்த, ஐயா சின்னப்பா என் நண்பர்தான், அவர் என்ன காரணத்தினால் கம்பெனியை விட்டு சென்றார் என்று எனக்கு தெரியாது என்று அமைதியாக கூறினார் சக்கரபாணி. ஐயா இவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறான் என்று காளி என் ரத்தினம் கோபமாய் கூற, சக்கரபாணி நீ உண்மையை சொல்ல மறுக்கிறாய், உனக்கு இங்கு இனி வேலை இல்லை, பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பு என்று பெரியவர் கண்களை உருட்டியபடி கோபமாய் சொன்னார். தன் அண்ணனின் மேல் வீண் பழி சுமத்துவதை பார்த்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கோபம் கிளம்ப, அண்ணே வாங்க, வீண் பழியோடு இங்கு வாழ முடியாது என்று தன் பெட்டியை தூக்கி கொள்ள பெரியவர் அதிர்ந்தார். அண்ணன் மேல் தம்பிக்கு உள்ள பாசத்தை கண்டு நெகிழ்ந்தார். எம்ஜிஆருக்கு அண்ணன் மேல் மிகுந்த மரியாதையும் பாசமும் உண்டு என்பதை பெரியவர் அறிவார். ஆனால் தன் வேலை போனாலும் பரவாயில்லை, அண்ணன் இல்லாத இடத்தில் தனக்கும் வேலை செய்ய விருப்பம் இல்லை என்ற தம்பியின் எண்ணத்தை நினைத்து மனசுக்குள் பாராட்டவே செய்தார் ராமனுக்கு ஏற்ற லட்சுமணன். சின்னப்பாவிற்கு பிறகு கம்பெனியில் எம்ஜிஆர் தான் நம்பிக்கைக்கு உரியவர். அவருக்கு நாடக உலகில் பெரும் மதிப்பு இருந்தது. எனவே அவரை வெளியே விட மனமில்லை. சக்கரபாணி நீயும் தம்பியும் கம்பெனியை விட்டு செல்ல வேண்டாம் என்றார் பெரியவர். அண்ணன் மேல் கொண்ட பாசம் வேலையை மீட்டது. ராஜபார்ட்டாக உயர்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியதால் 5 வயதில் பாலபார்ட் நடிகராக சேர்ந்து சுமார் 10 வருடங்களாக நடித்து இப்போது ராஜபார்ட் நடிகராக உயர்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எந்த வேடமானாலும் நடிக்கும் திறன் கொண்டவராக திகழ்ந்தார் பியு சின்னப்பா. கம்பெனியை விட்டு விலகியதால் அவரின் அந்தஸ்து எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது. சம்பளமும் உயர்ந்தது. தன்னை பிறர் மதிப்புடன் பார்ப்பது ஒருவித மகிழ்ச்சியை கொடுத்தது. பதிபக்தி என்ற நாடகத்தில் வீரமுத்து என்ற வில்லன் பாத்திரம், அந்த பாத்திரத்தில் மிகவும் அட்டகாசமாக நடித்தார். அவரின் வில்லன் நடிப்புக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அந்த நாடகத்தில் காளி என் ரத்தினத்தோடு சண்டையிட்டு கீழே விழ வேண்டும்.
சண்டை காட்சியில் மிகவும் விறுவிறுப்பாக நடிப்பாராம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் சண்டை போடும் வேகத்திற்கு காளியின் ரத்தினத்தால் ஈடுகொடுக்க முடியாமல் தடுமாறுவாராம். ஒரு நாள் நாடகத்தில் சண்டை காட்சியில் காளி என் ரத்தினத்தால் ஈடுகொடுக்க முடியாமல் எம்ஜிஆரை தள்ளிவிட எம்ஜிஆரின் பற்கள் நொறுங்கி வாயிலிருந்து ரத்தம் கொட்டியதாம். பற்கள் உடைந்தது மட்டுமின்றி வலது கை கட்டை விரலும் பாதிக்கப்பட கையை தூக்க முடியவில்லையாம். அவரின் தாய்தான் தினமும் உணவு ஊட்டுவாராம். மகனுக்கு குணமாகும் வரை பணிவிடை செய்தார் சத்யபாமா. நீண்ட நாட்கள் ஓய்வெடுக்காமல் ஒரு வாரத்திற்கு பின்னர் நாடகத்தில் நடிக்க துவங்கிவிட்டாராம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். உடல் நலமின்றி இருப்பினும் தன்னால் நாடகத்திற்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று நல்லெண்ணத்தோடு நடிக்க எம்ஜிஆரை பாராட்டினார்கள் அனைவரும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த